அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நான் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மொட்டை எதுக்கு சார் போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மொட்டையை போடுறது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ கடவுளுக்கு முடிய தானே கொடுக்க, என் கையை வெட்டேன் உன் காலை வெட்டேன் அப்படின்லாம் நிறைய கேள்வி பண்றவங்க இருக்காங்க. இந்த மொட்டை போடுவதில் ஒரு தாத்பரிய விஷயம் அதில் ஒளிஞ்சிருக்கிறது. மொட்டை போடுவதனால் நமக்கு வந்து ஆரோக்கியத்தன்மை ஏற்படுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது ஒரு ஆண்டுகள் முடிந்த உடனே கண்டிப்பாக அவங்களுக்கு மொட்டை போடுவாங்க. அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கள் நீங்கி காற்றோட்டம் பிராணசக்தி அவங்க தலைக்குள்ளே போகும். அதுக்காக வேண்டி ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம், மொட்டை போடுவதனால நமக்கு மூளையில் உள்ள செல்கள் நல்லா வளர்ச்சி பெறும், நமக்கு ஞாபக சக்திகள் அதிகமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூளை வளர்ச்சி குன்றியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டிருப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த மொட்டை போடுற பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மகாபாரதத்தில் 18 நாட்கள் போர் நடந்துட்டுருக்கு. இந்த 18வது நாள் போரில் வந்து பாண்டவர்களுடைய குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துரோணாச்சாரியரோட பையனாக இருக்கக்கூடிய அஸ்வத்வாமா வந்து இந்த குழந்தைகளை இரவிலே வந்து கொண்டுட்டு போயிடுறார். காலையில் வந்து இவங்க பஞ்சபாண்டவர் பார்க்குறப்போ குழந்தைகள்லாம் இறந்து கிடக்கு. யார் இப்படி பண்ணானோ அவனுடைய தலையை கொய்து வருவேன், சிரத்தை கொய்து வருவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, இது வந்து துரோணாச்சாரியரோட பையன் அஸ்வத்வாமா தான் இந்த மாதிரி பண்ணது. குருவுடைய பையனை கொள்வது மிகப்பெரிய பாவமாகும், கொல்லக்கூடாது. குருவுடைய மகனை வந்து கொள்வது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நான் சபதம் ஏற்றிருக்கேன், அவனுடைய தலையை கொய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த அஸ்வத்வாமா கூட்டு வந்து அவர் தலை முடியை மட்டும் மொட்டையை எடுத்து விட்டுறாங்க. அப்போ இருந்து தான் கொண்டு வந்த வழக்கம் தான் இந்த மொட்டை போடுறது அப்படின்னு சொல்றது. இது எதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஒன்று நம்ம வேண்டுதல், இறைவன்கிட்ட வேண்டுதல் செய்யறது. இன்னொன்று வந்து ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் குறைவாக இருந்தால், ஸோ அவருடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் குறைவாக இருக்க அவர் வேகமாக இறந்து போவார் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் ஜாதகத்தில் இருந்தால், அவர் மொட்டை எடுத்துட்டார் அப்படின்னா அந்த மொட்டை எடுக்கிறப்போ அவருடைய விதி கூடும், ஸோ கொஞ்சம் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு ஒரு தாத்பரியம். அதனால தான் ஜாதகத்தில் ஆயுள் பலம் குறைவாக இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கோயிலில் போய் மொட்டை போடுங்க, பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயிலில் இல்லை திருப்பதியில் போய் மொட்டை போட்டுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மொட்டை போடுறதுனால நம்ம முடியோட அந்த நம்ம தலையெழுத்து அந்த முடியோட போயிடும், நமக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள் நீங்கள் தான் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடுச்சு அப்படின்னு. நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் நமக்குரிய துன்பங்கள் எல்லாமே இந்த முடியோட போயிடும் அப்படின்னு ஒரு தாத்பரியம். அதே போல் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, மொட்டை போட்டிருந்தா அவங்களுடைய ஞாபக சக்தி அவங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாகும் அப்படிங்கிறதுனாலே மொட்டை போடுறாங்க. இந்த மொட்டை போடுறது நல்ல ஒரு விஷயம், யாராவது வேண்டுதல் பண்ணியிருந்தீங்கன்னா மொட்டை போடுங்க, ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். நன்றி.